இந்த படைப்பை வாசித்தது சைலி முருகேசன். தமிழ் மொழி ஆசிரியவியல் நிபுணர் இணை பேராசிரியர் டாக்டர் சீதா லட்சுமி. டாக்டர் சீதா லட்சுமி 1965 இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர் 1960களில் வேலை நோக்கங்களுக்காக சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். இவர் தமது 25 வயதில் வேலை, திருமண வாழ்க்கை ஆகிய நோக்கி 1990 சிங்கப்பூருக்கு குடியேறினார். டாக்டர் சீதா லட்சுமி தமிழ் வழி தொடக்கப் பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார். பின்னர் முருக தனுஷ்கோடி நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் லேடி எம்.சி.டி. முத்தையா செட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் உயர்நிலைக் கல்வியையும் சென்னை சேவா சதன் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில வழி புகுமுக கல்வியையும் பயின்றார். பிறகு அவர் 1985 சென்னை பல்கலைக்கழகத்தில் தமது முதல் பட்டத்தை பிஏ பெற்று பட்டதாரியானார். தொடர்ந்து அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் எம்ஏ முன்முனைவர் பட்டத்தையும் எம்பில் பெற்றார். பிறகு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மொழிபெயர்ப்பியல் பட்டயம் பெற்றார். அங்கேயே தமது முனைவர் பட்டத்தை தீபம் இதழை பற்றி ஆராய பதிவு செய்தார். இதற்கிடையில் சிங்கப்பூர் தமிழ் வானொலியில் பணிபுரிய விரும்பி விண்ணப்பித்தார். அது தொடர்பாக அடுத்த முடிவை எடுக்க முனைமுன் சிங்கப்பூரரை திருமணம் செய்யும் வாய்ப்பு அமைந்ததால் தம் திருமண வாழ்வை தொடங்கும் வகையில் இங்கு வந்தார். 1991 முதல் 1992 வரை ஓராண்டு காலம் தமிழ் முரசு நாளிதழில் துணை ஆசிரியராக இருந்தார். 1992 தேசிய கல்விக் கழகத்தில் சேர்ந்து 1993 பட்டத்திற்கு பிந்தைய பட்டய கல்வியில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எடுகேஷன் செகண்டரி படிப்பை படித்து முடித்தார். தொடர்ந்து 1993 முதல் மே 1997 வரை மெய்சேன் உயர்நிலைப் பள்ளியில் பயிற்றுவித்தார்.